வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களும் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வர்களும் இன்று முதல் அரசாங்கத்தின் புதிய உதவி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட 3 புதிய நன்மைகள் திட்டங்களில் CRCB எனப்படும் கனடா மீட்பு பராமரிப்பு நன்மை திட்டத்துக்கு தகுதி பெற்றவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என CRA அறிவித்திருக்கிறது. இந்த புதிய சலுகைகளை உள்ளடக்கிய பில் C4 என்ற நிவாரண மசோதா கடந்த வெள்ளிக்கிழமை அரசு ஒப்புதலை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் இணைந்த ஏனைய 2 திட்டங்களுக்கான விண்ணப்பங்களும் விரைவில் ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகியோரை கனடாவுக்கு அழைப்பதற்கான கனேடிய அரசாங்கத்தின் புதிய திட்டம் இந்த மாதம் 13ஆம் தேதி ஆரம்பமாகிறது. கோவிட் பெருந்தொற்றால் தாமதமடைந்த இந்த புதிய திட்டம் குறித்த விவரங்களை இன்று குடிவரவு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அறிவித்தார். கனடாவுக்கு தங்கள் பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகியோரை அழைத்து வருவதில் ஆர்வம் உள்ளவர்கள் இணையத்தில் படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய 3 வார காலம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இந்த காலத்தின் பின்னர் குடிவரவு அகதிகள் குடியுரிமை அலுவலகம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 10,000 பேரை தெரிவு செய்யும். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட உள்ளது. வழமையாக 20,000 விண்ணப்பங்கள் தெரிவாகும் இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு கோவிட் காரணமாக 10,000 விண்ணப்பங்கள் மாத்திரமே தெரிவாக உள்ளது. அடுத்த வருடம் இந்த எண்ணிக்கை 30,000 அதிகரிக்கும் என குடிவரவு அமைச்சர் இன்று தெரிவித்திருக்கிறார். கடந்த மாதம் கோவிட் தொற்றுக்காக தான் பரிசோதிக்கப்பட்டதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டதன் பின்னணியிலான சூழ்நிலை குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தனது மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் கோவிட்டுக்கு பரிசோதிக்கப்பட்டதாக பிரதமர் கூறியிருக்கின்றார். தனது கோவிட் சோதனை முடிவு எதிர்மறையாக வந்த பின்னரே மீண்டும் கடமைக்கு திரும்பியுள்ளதாகவும் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். துருக்கிக்கான ஆயுத ஏற்றுமதியை கனடிய அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் துருக்கிக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்த கனடா முடிவு செய்துள்ளது. கனேடிய வெளியுறவு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேன் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். கனேடிய தொழில்நுட்பம் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த முடிவை கனேடிய வெளியுறவு அமைச்சர் எடுத்துள்ளார். ஆர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையில் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள யுத்தத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகளை துருக்கி எதிர்கொள்ளும் நிலையில் இந்த முடிவை கனடா எடுத்துள்ளது. கோவிட் பெருந்தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பொது சுகாதார பிரிவுகளுக்கு கூடுதல் ஆதரவை வழங்க பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று உறுதியளித்துள்ளார். கியூபெக், ஒன்டாரியோ, அல்பர்டா ஆகிய மாகாணங்களில் இந்த உதவி வழங்கப்பட உள்ளது. கனடாவில் இதுவரை 168,000 அதிகமானவர்கள் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவித்தல் இன்று வெளியாகியுள்ளது. கியூபெக்கில் கோவிட் தொற்று நோய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று மீண்டும் பொது சுகாதார அதிகாரிகள் அதிக அளவிலான தொற்றாளர்களை கியூபெக்கில் அறிவித்துள்ளார்கள். தொடர்ந்து 4வது நாளாகவும் 1,000 அதிகமான தொற்றாளர்கள் இன்று கியூபெக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் இன்று அறிவிக்கப்பட்ட 615 தொற்றாளர்களில் 58% 40 வயதுக்கு குறைந்தவர்கள் என சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் தெரிவித்துள்ளார். கியூபெக்கில் 1,191, ஒன்டாரியோவில் 615, மணிடூபாவில் 51, சஸ்கெச்வானில் 9, நியூ பிரன்ஸ்விக்கில் 2 என இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவை தவிரவும் கியூபெக்கில் கோவிட் தொடர்புடைய 6 மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. ஒரு இடைத்தேர்தலில் கட்சியின் தலைவர் போட்டியிடுகையில் ஏனைய கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துவதில்லை என்ற நாடாளுமன்ற நடைமுறை பின்பற்றப்படாமை குறித்து கனேடிய பசுமை கட்சி அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கனேடிய பசுமை கட்சியின் புதிய தலைவராக டொரண்டோவைச் சேர்ந்த 47 வயதான வழக்கறிஞர் அனாமி பால் கடந்த சனிக்கிழமை தெரிவானார். மொத்தம் 8 வேட்பாளர்கள் இந்த தலைமைக்கான போட்டியில் ஈடுபட்டிருந்தனர். இவர்களில் அனாமி பால் மொத்தம் 12,090 வாக்குகளை பெற்று 8வது சுற்று வாக்குப்பதிவில் வெற்றியடைந்துள்ளார். இந்த தெரிவின் மூலம் எலிசபெத் மே 13 ஆண்டுகாலம் வகித்து வந்த கட்சி தலைமை பொறுப்பை அனாமி பால் ஏற்றிருக்கின்றார். பசுமை கட்சியின் புதிய தலைவராக தெரிவாகியுள்ள அனாமி பால் இந்த மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் டொரண்டோ சென்டர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். ஒரு இடைத்தேர்தலில் கட்சியின் தலைவர் போட்டியிடுகையில் ஏனைய கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துவதில்லை என்ற நாடாளுமன்ற நடைமுறை பின்பற்றப்படுவது வழமையாகும். இந்த நடைமுறையை எதிர்வரும் இடைத்தேர்தலில் ஏனைய கட்சிகள் பின்பற்ற வேண்டுமென பசுமை கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த விடயத்தில் NDP மீது பசுமை கட்சி தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது.
2019 ஆண்டு என்டிபி தலைவர் ஜாக்மீத் சிங் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பேர்னமி தெற்கு இடைத்தேர்தலில் பசுமை கட்சி வேட்பாளர் எவரையும் நிறுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய அகதிகள் முகாமில் சிக்கியிருந்த அனாதையான 5 வயது கனடிய சிறுமி மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த தகவலை கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளியுறவு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பியன் ஆகியோர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அமீரா என பகிரங்கமாக அறியப்படும் இந்த சிறுமி ஒரு தூதரக அதிகாரியின் பராமரிப்பில் உள்ளார் என அவரது குடும்பத்தின் வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். இவர் தனது மாமனாருடன் இணைவதற்காக கனடா திரும்புவதாக குடும்பத்தின் வழக்கறிஞர் மேலும் கூறியிருக்கின்றார். முன்னாள் கனேடிய பிரதமர் ஜோன் டர்னரின் அரச முறையிலான இறுதிச் சடங்கு நாளை டொரண்டோவில் நடைபெறவுள்ளது. கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக பொது சுகாதார நெறிமுறைகளை கடைபிடிக்கும் வகையில் இந்த இறுதிச் சடங்கு ஏற்பாடாகியுள்ளது. பொதுமக்கள் பார்வைக்கு அவரது உடல் வைக்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. காலை 11 மணிக்கு சென்ட் மைக்கேல்ஸ் தேவாலயத்தில் இறுதி சடங்குகள் நடைபெறும். இதில் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இதேவேளை ஜோன் டர்னரை நினைவு கூறும் வகையில் நாளை இரவு வரை அனைத்து கூட்டாட்சி கட்டடங்களிலும் நிறுவனங்களிலும் கனேடிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். கொலம்பியா குரூப்பில் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.